விமானத்தில் பயணம் செய்ய போகிறேன். நான் சென்னையிலேருந்து இப்போ கோயம்புத்தூருக்கு போக போகிறேன். கோயம்புத்தூரில் வந்து ஒரு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, தட்ஸ் ஹேப்பனிங் டுமாரோ மார்னிங். ஸோ இன்றைக்கே நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். பீகார்ஸில் வந்து இன்னும் நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மத்தியான டைம் கொஞ்சம் அன்டைமில் போகணுன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், அப்படியே போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற அப்படியே போய் கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஈஸியாகவே சேர்ந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் 4:00 ஃப்ளைட் எடுத்துருக்கோம். ஓகே, ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ண முடியும். ஓகே, அடிக்கடி ஏர்போர்ட்டுக்கு வருவோம், ஆனா இப்போ ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த இடத்துக்கு வரதுல ஒரு சந்தோஷம் தான். கொரோனா டைம் அப்படின்ற ஒரு காரணத்தினால போர்டிங் பாஸ் எல்லாமே வந்து வெப் செக் இன்லாம் முன்னாடியே பண்ணிருக்கணும். சி, தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். கிளம்பலாமா? எல்லாரும் சோஷியல் டிஸ்டன்ஸ் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஆளுக்கு பின்னாடியும் அட்லீஸ்ட் 2 feet கேப் இருக்கு. திஸ் இஸ் த போர்டிங் பாஸ். பர்ஃபெக்ட், தேங்க்யூ. எஸ், நம்ம ஃப்ளைட் இங்கே இருக்கிறது. 4:00 இண்டிகோ 6C00118 பாதுகாப்பு சோதனை. என்னோட ஃப்ளைட் சீட் நம்பர் இஸ் 5E, which is the middle seat. இருந்ததுனால I get these two. So let's begin. பகலிலே உறக்கமா உனக்கு? அப்படிதான் இவ்வளோ சரி பெரிய சைஸ் கொரோனாவும் அந்த கொரோனா பார்த்துக்கே பார்த்துக்கேன். எனக்கு இந்த ஏர்போர்ட்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த எஸ்கலேட்டரில் ஏறி ஏறி விளாட்றதான். கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. பிபி சூட்லாம் எடுத்து அந்த ஒரு டஸ்ட்பின்ல அங்கே அதோ அந்த இடத்துல நம்ம போட்டோம். இப்போ இனி நம்ம கிளம்பி போயிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, கமான். கோயம்புத்தூர் நான் வெயில் தான், குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்கேன். நான் இறங்கி இப்போ தொங்கிட்டு வரேன் வெளியில. இல்லை, நீங்கள் ஷாரோட பிடிச்சுன்னு வரலாம். பாலாஜி என்ன பண்ணாரு? 5 மாசம் லாக்டவுன் பீரியட்ல என்னவா பண்ணுவாடே? பாலாஜி கோயிலும் முடிட்டாங்க, எங்க போனேன்?
கோயில் கோயிலையும் முடிட்டோம்ல எங்க போனாச்சு இல்ல வரவங்களா போதே நம்பர் ஆயிட்டு அவன் வீட்டுக்கு சுமரண கமெடி தான் அப்புறம் பார்த்துட்டோம் ஆமா இவர் அடிச்சா மட்டும் ஐயோ எனக்கு லைட்டா தும்பல் வர மாதிரி இருக்குண்ணா ஏய் மைஷனா ஆ கோயம்புத்தூர் பத்தி பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாம் சொல்லுங்க கோயம்புத்தூர் வந்து கொங்கு மண்டலம் மிக சிறந்த ஒரு பகுதி தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மிகச்சிறந்த தொழில் நகரம் நெசவுல கல்வி நிறுவனங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து சூப்பர் கோவை குற்றாலம் இருக்கு வாவுசி பூங்கா இருக்கு மருதமலை முருகன் கோயில் இருக்கு பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இருக்கு சாப்பாடுக்கு வந்து அட்டகாசமா இருக்கும் அதுதான் எனக்கு அல்டிமேட் ஆஃப் இந்தியாவா இருக்கும் சாப்பாடு வேர்ல்ட்ஸ் பெஸ்டா இருக்கும் நிறைய சின்ன சின்ன மெஸ்லாம் இருக்கு அதெல்லாம் அட்டகாசமா இருக்கும் பாலாஜி நாங்க அங்க கூட்டி போவீங்களா போலாம் நம்ம போலாம் பாலாஜி பாலாஜி காபி வாங்கி கொடு பாலாஜி என்ன போற மாமா அந்த ரோஸ் உருண்டை ரோஸ் உருண்டையா என்னமா சூப்பரா இருக்கு பாதாம் ரோஸ் லட்டுன்னு ஒண்ணு இருக்கு ஓகே அத ஒருத்த சாப்பிட்டு செத்தானே சொர்க்கத்தை அடைஞ்சிருவான் எப்படியும் உலகம் வந்து சீக்கிரமா அழிய போதே அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சாப்பிடுறோம் வீடியோல நல்லதே பேச மாட்டீங்க வந்தானே ஃபர்ஸ்ட் நம்ம வேலைய தான் பாப்போம் The best part in the world. Yeah. எல்லாம் நீ திங்காத நாங்க எங்களுக்கு கணேஷ் சக்தி வைக்கிற பெஸ்ட் போறாரு. நெல்லூர் பொடி இட்லி The texture of the இட்லி அது மேல இருக்கிற அந்த பொடி அந்த நெய் அந்த வெங்காயம் சும்மா இப்படி இதை பிச்சு லைட்டாக தேங்காய் சட்னி தொட்டி தக்காளி சட்னி தொட்டி சாம்பாரில் வாவ் ரவா இட்லி எஸ் ஐ அம் இன் டு த ஹோட்டல் ரூம் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பாப்போமா காலி ஃப்ரிட்ஜ் பா நல்ல ஃப்ரெஷ்ஷன் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரத்துல நான் உங்களை மீட் பண்றேன் ஓகே ஹாய் மக்களே குளிச்சாச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு இருங்க இப்போ தான் வந்து ஒரு ஹாப்பி ஸ்பேஸ்க்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் தட் இஸ் ஜோஜோ ஸ்பேஸ் ஜாலியாக இப்போ ஹாப்பியாக தூங்க போக போகிறோம் ஆனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன் நாளைக்கு என்னோடய மேக்கப் தோ என்னோடய மேக்கப் டப்பா அதெல்லாமே ரெடி பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா நான் வந்து கோம்பு எடுத்துன்னு வரல டூத் ப்ரஷ் எடுத்துன்னு வந்த எனக்கு ஹேர் ப்ரஷ் எடுத்துன்னு வர தெரில ஆனால் நம்ம எங்கே இருக்கோம் ஒரு ஹோட்டலில் இருக்கோம் ஸோ ஹோட்டல் சீப்பை நான் வந்து திருடிட்டேன் கொஞ்சம் குத்துது இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது எஜ்ஜஸ் பட் பரவாயில்ல ஓகே ஒன்றும் பிரச்சனை நைட்டில் வந்து நம்மளுக்கு சும்மாவே தூக்கம் வராது இந்த மாதிரி வெளியே இடத்துக்கு வந்தால் இந்த மாதிரி பேய் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு ஏதாவது லூஸ் மாதிரி பண்ண வேண்டாம் எனிவேஸ் நம்ம வந்து அழகாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சில பல ருட்டீன்லாம் இருக்குது அதை நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் லிப்ஸ்க்கு லிப் பாம் வைக்கணும் திஸ் இஸ் மை ஃபேவரட் லிப் பாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லிப் பாம் தேகா தேகாவோட பீட்ரூட் லிப் பாம் ஓகே அதுலேயும் வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற ஐட்டம் தான் ஃபுல்லி 100% நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பீட்ரூட் மாதிரியும் நம்ம யூஸ் ஆகிடும் இப்போ இன்னொன்று தேகாவோட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா தேகாவோட ஃபுட் பட்டர் ஸ்மெல்லும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படியே நைட்டில் இதையும் ஒன்று அப்படியே அப்ளை பண்ணி போட்டு எனக்கு இந்த நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து பிடிக்காது ஐ பிலீவ்
மோர் இன் நேச்சுரல் திங்ஸ் யார் நேச்சுரலாக இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பல விஷயங்கள் லைக் மேக்கப் அண்ட் அதர் திங்ஸ் இதெல்லாத்துலேயும் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இந்த நேச்சுரலாக என்ன பார்த்தாலும் நான் வந்து அப்படியே லவ் பண்ணிடுவேன். அப்படி எனக்கு வந்து பிடிச்ச ஒரு சில பல ஐட்டம்ஸ் தான் வந்து தேகாவோட இந்த ஃபுட் பட்டர், தேகாவோட இந்த லிப் பாம், அண்ட் தென் இந்த தேகாவோட டியோட்ரண்ட் இருக்கே வேற லெவல் டியோட்ரண்ட். டியோட்ரண்ட்னா ஸ்ப்ரே மாதிரி கிடையாது, ஜஸ்ட் லைக் ஒரு ரோல் ஆன். ஓகே, வெனிலா ஃப்ளேவர், அப்படியே நேச்சுரல், நோ கெமிக்கல்ஸ். பொதுவாகவே எனக்கு வேறு ஏதாவது வச்சா கொஞ்சம் இச்சிங் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி ஆகிடும். பட் திஸ் இஸ் ஆல் நேச்சுரல் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இதுக்கு இங்கே பின்னாடி வந்து இப்படி புஷ் பண்ணி இவ்வளோ தீர்த்துட்டேன் நான். ஆக்சுவலி இது அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணிங்கன்னா அது அப்படியே மேலே வரும். லைக் நைஸி வெனிலா ஃப்ளேவர், காலையில் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஸ்மெல்லிங். ஓகே, அவ்வளோதான் இந்த ஐஜஸ்ல. நாளைக்கு நான் இந்த ஆக்சசரிஸ் தான் போட்டுக்க போறேன் என் ட்ரெஸ்ஸோட. அதுக்கப்புறம் ஐ ஆல்வேஸ் கேரி திஸ். எனக்கு நெயில்ஸ் வளர்த்துறதே ஆக்சுவலி பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எப்பவுமே எனக்கு நெயில்ஸே இல்லாமல் தான் இருக்கணும். நான் வந்து காலையில் தான் கட் பண்ணியிருப்பேன், நைட்டே வந்து இந்த மாதிரி வளர்ந்துடும். அதனால அதை அப்படியே அப்படியே ஷேப் பண்ணி ஷேப் பண்ணி ஷேப் பண்ணி. ஓகே ஓகே, குட் நைட் ஸ்லீப். எல்லாருமே நல்லா சேஃபாக தூங்க, பத்திரமா தூங்க. லைட் எல்லாமே ஆஃப் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கு வந்துட்டேன்னா கொஞ்சம் தூங்கும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதனால தான் அதனால லைட்லாம் ஆன் பண்ணிட்டு தான் நான் தூங்க போகிறேன். ஸோ குட் நைட் எவ்ரிபடி, ஐம் கான் சீ யூ டுமாரோ. குட் மார்னிங். கண்ணி பார்க்குறோம், மேக்கப் போடுறோம், ரெடி ஆகும். Hello, finally back to my room. That's it. ஈவன் நல்லபடியாக போச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சோஷியல் டிஸ்டன்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம், விச் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த ஹோல் வீடியோ. ஓகே, இட் இஸ் த லஞ்ச் ஈட்டிங். ஈவெண்ட் நல்லபடியா போதோ இல்லையோ, இது இப்ப நல்லபடியா நம்ம வயித்துக்குள்ள போக போகுது. அரிசி பிரியாணி அரிசியா, இவ்வளவு ருசியா இருக்கு. சோரே திங்க மாட்டியா? நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்யறேன். இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். பார்த்தீங்களா இலையை என்ன வழி வலிக்கிறான். நம்ம இருக்கிறவேன்னு இலையை விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்போம். ஒரு மெயில் சாப்பிட்ற எல்லாருக்கும் இவ்வளோ கிண்ணங்கள் தான் வரும். ஆனால் என் அன்பு தங்கை பிரியங்கா அவர்களுடைய கிண்ணங்களை பாருங்க. மீல்ஸ்க்கு நடுவில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, இது என்ன பிரியங்கா கமிட்டி வச்சிருக்க? எனக்கு கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. நம்ம இங்க எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையை சிறப்பா முடித்து விட்டு நம்ம வந்து இப்போ பேக் டு சென்னை போறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் எப்போ கோயம்புத்தூர் ட்ரிப் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சீக்கிரமாகவே அது இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் தேங்க்யூ மகேஷ் அண்ணா இன்ட்ரடியூஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ். தேங்க்யூ.
தமிழ்நாட்டில் சாப்பாடு விஷயமா எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் கான்டாக்ட் மிஸ்டர் மகேஷ் சந்திரசேகர். அவர் ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ். ஓ இன்ஸ்டாகிராமில் அது ஃபேக் ஐடியாம்ப்பா. ஃபேஸ்புக்கில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களை ரீச் அவுட் பண்ணி ஹீ வில் கிவ் யூ ஃபுல் டீட்டெயில்ஸ். ஓகே செம்மன் சி யூ. போய்விட்டது என் லகேஜ். நான் வருகிறேன் சென்னை. ஏன்னா நான் மறுபடியும் மிடில் சீட். Thank you, Mama, for the flight. Thank you very much. இதுக்கப்புறம் போய் நல்லா ஃப்ரெஷ் தாயி சூடாக ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு அப்படியே படுத்துற வேண்டியதான். ஓகே நாளைக்கு நமக்காக இன்னொரு அற்புதமான ஒரு நாள் காத்துட்ருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.